மெய்யழக நாடி லான்ச் மெடல் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் சூர்யா அவர்கள் அப்படி சொல்ற ஒரு விஷயத்தை நெகட்டிவா வந்து பாக்குறாங்க. நாம ஏன் பின் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சூர்யா அவர்களே வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு நிலையை எப்படி நான் பின் வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு காரணம் தேவைப்பட்டுச்சு. கரெக்டா ரஜினிய போட்டாங்க. இப்போ யாரும் வராத நேரத்தில் வரணும். ரஜினியை நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம், நான் பிறந்ததுலேருந்து அவரை பார்க்குறேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறதுங்கிறது இருக்குல்ல, அது ஏற்றுக்க முடியாமல் இருக்குது. அது ஒரு பொய்யாவே இருக்குது, அதில் உண்மை இல்லை. ஆமாம், நாங்கள் தனியாக வந்தால் தான் எங்களால் வந்து போட்டால் இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்க முடியும். ஸோ அதனால் நாங்கள் தனியாகவே வந்துக்கிறோம், நீங்கள் வாங்கன்னு சொன்னீங்கன்னா அதில் ஒரு உண்மை இருக்குது, ஒரு நியாயம் இருக்குது. இப்போ இதே சூர்யா வந்து நாளைக்கு வேற ஒரு பெரிய நடிகரோட மோத மாட்டாருன்னு நினைச்சேன் இல்லையா. அப்போ நான் அன்னைக்கு மோதும்போது கேள்வி கேட்பாங்க, இவர் மேல உங்களுக்கு மரியாதை இல்லையான்னு கேட்பாங்கல்ல. விஜய் அவர்களோட கட்சி மாநாடு, அந்த மாநாட்டுக்கு வந்து இப்போ வரைக்குமே வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ என்னதான் நடக்குது? எனக்கு தெரிஞ்சு பர்மிஷனை வந்து தடுப்பதற்கான சூழல் இருக்காது. ஒரு கட்சி ஆரம்பிச்சு மாநாடு கூட்டாம நீங்க அரசியலுக்குள்ள வர முடியாது. எங்க இருந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் அவர் பண்ணிதான் ஆகும். நீங்க எவ்வளவு நாளைக்கு தடுப்பீங்க? கங்குவா எல்லாருமே எதிர்பார்த்தாங்க, வேட்டையனோட ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ லான்ச் மேடையில, மெய்யழகன் ஆடியோ லான்ச் மேடையில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அவர் சூர்யா அவர்கள் அப்படி சொல்ற ஒரு விஷயத்தை. ஸோ அவங்க ஃபேன்ஸே முத கொண்டு வந்து அதை வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்னா நெகட்டிவா வந்து பாக்குறாங்க. நாம ஏன் பின் வாங்கணும் அப்படின்ற மாதிரி சூர்யா அவர்களே வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிலையை எப்படி நான் நீங்க பாக்குறீங்க? இல்லைங்க, பின் வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு காரணம் தேவைப்பட்டுச்சு. கரெக்டா ரஜினிய போட்டாங்க. ஆக்சுவலா ரஜினி படம் வரும்பொழுது கங்குவா வந்துச்சுன்னா அந்த வசூல் வந்து ஷேர் ஆகும். பெரிய அளவு இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவலாக வந்தால் தான் அதை எடுக்க முடியுங்கிறது அவங்களுடைய விருப்பமாக இருக்குது. ஸோ அப்போ யாரும் வராத நேரத்தில் வரணும். திடீர்னு வேட்டையன் வந்துருச்சு, பின் வாங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல. கரெக்டாக அப்போ ரஜினியை நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம், நான் பிறந்ததுலேருந்து அவரை பார்க்குறேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறதுங்கிறது இருக்குல்ல, அது ஏற்றுக்க முடியாமல் இருக்குது. அது ஒரு பொய்யாவே இருக்குது, அதில் உண்மை இல்லை. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணணும், ரைட்டுங்க அவர் வர்றாரா, எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நாங்கள் தனியாக வந்தால் தான் எங்களால் வந்து போட்டால் இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்க முடியும். ஸோ அதனால் நாங்கள் தனியாகவே வந்துக்கிறோம், நீங்கள் வாங்கன்னு சொன்னீங்கன்னா அதில் ஒரு உண்மை இருக்குது, ஒரு நியாயம் இருக்குது. ரசிகர்களே சண்டை போட மாட்டாங்க. இப்போ இது எதுக்கு தேவையில்லாத ஒருத்தர் ப்ரைஸ் பண்ணுறது? இப்போ அப்படி பார்த்தா யார் படமும் யாரோடையும் மோதவே முடியாது. எல்லாரும் யாரையாவது ஒருத்தர் ரசித்து தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருப்பாங்க. இப்போ இதே சூர்யா வந்து நாளைக்கு வேற ஒரு பெரிய நடிகரோட மோத மாட்டாருன்னு நினைச்சேன் இல்லையா. அப்போ நான் அன்னைக்கு மோதும்போது கேள்வி கேட்பாங்க, இவர் மேலே உங்களுக்கு மரியாதை இல்லையான்னு கேட்பாங்கல்ல. ஸோ அதனால் அது தேவையில்லாத சப்பக்கட்டு. பட் இருந்தாலும் இவங்க பேன் இண்டியா படம் ஒரு 30 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதற்கான ரிலீஸ் டேட்டை அவங்க தேடிட்டு இருக்காங்க. ஒன்று இது சரியாக இருந்தது, இதை விட்டா அவங்க இன்னும் ஜனவரி வாக்கில் தான் வரணும். அடுத்ததா கூலி. இப்போ வந்து அதிக எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அப்டேட் வந்து விட்டுக்கிட்டே இருக்காங்க. நாகார்ஜுனா நிறைய கேரக்டர்ஸ் வந்து உள்ள வராங்க. ஸோ கூலி இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? கூலி ஷூட்டிங் இப்போ வைசாக்ல நடந்துட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு ஹெவி ரெயின் அப்படிங்கிறதுனால மொத்த யூனிட்டுமே இங்கே வந்துட்டாங்க. ஏதோ ஒரு 50 பிளான் பண்ணி போயிருப்பாங்க போல இருக்கு. அந்த மழையில வந்து தாக்கு பிடிக்க முடியாம எல்லாமே திரும்பிட்டாங்க. இப்போ மறுபடியும் வேற எங்கேயாவது லொக்கேஷன் தேடி தான் அவங்க போகணும். ஏன்னா இப்போ ஆந்திரா சைடு ஹெவியான மழை, அதனால டோட்டலாக இவங்க அதே மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்பை பார்த்து வேற எங்கேயாவது போகணும். அதே மாதிரி வந்துட்டு கூலியில் இருக்க கூட அப்டேட் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேட்டையனில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து வேட்டையன்ற ஒரு படம் இருக்கா அப்படின்ற மாதிரியே ரசிகர்கள் வந்து கேட்கலாம் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எப்படின்னா பார்க்குறீங்க? ஏன்னா லைகா ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு படம் வருது அப்படின்னா வந்து அப்டேட் வந்து ரொம்ப கம்மியாக வருது அப்படின்னு வந்து ஃபேன்ஸே வந்து சொல்கிறாங்க. விடாமுயற்சி ஆகட்டும், இப்போ வேட்டையனும் ஆகட்டும். இல்லை, விடாமுயற்சிக்கு வேறு வழி இல்லை. நடுவில் ஷூட்டிங் போக முடியாமல் அப்படியே நின்றுட்டாங்க, அதனால் அப்டேட் கொடுக்கல அவங்க. மறுபடியும் ஷூட்டிங் ஆரம்பித்தோடனே வார வாரம் ஒரு அப்டேட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட வேட்டையினும் அப்படி தான். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு கோட்டுக்காக அவங்க வெயிட் பண்ணிருந்தாங்க. ஓகே, ஏன்னா கோட்டு இந்த ரிலீஸ் நேரத்தில் வேட்டையினை என்ன இறக்குனாலும் நிற்காது. ஸோ அப்போ முதல்ல அது வந்துடட்டோம், அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து இறங்கி அடித்தோம்னா அக்டோபர் வரைக்கும் நம்ம போயிடலான்னு தான் அவங்களுடைய ஐடியா. இப்போ பாருங்களேன், இந்த அடுத்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ சிம்பு அவர்களை பற்றி கேட்கணும். இதில் வந்துட்டு தக் லைஃப்பில் ரொம்ப விறுவிறு நடிச்சுக்கிட்டு இருக்காரு, கரெக்ட் டைமுக்கு வந்துடுறாருன்னு வந்து உங்கள் இதுலேயே கூட வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அடுத்து அவரோட லைனப்பில் என்னென்ன இருக்குது? அப்போ அவர் லைனப்பில் ரெண்டு படம் வச்சுருக்காரு. ஒன்று வந்து 2018 இந்த மலையாள படம் ஒன்று வந்து இல்லையா, அந்த படத்தோட டைரக்டர் அவர் வந்து ஒரு நல்ல கதை சொல்லியிருக்காரு. இவரே பல கம்பெனிகளில் பேசிகிட்டு இருக்காரு. அநேகமாக அதை ஏஜிஎஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்கிறாங்க. பட்ஜெட்டு அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு படம் வந்து தேசிங் பெரியசாமி, அது ராஜ்கமல் பண்ணுறதா இருந்துச்சு. இப்போ அங்கேருந்து வெளியில் வந்துட்டாங்க. வந்துட்டு வேற ஒரு தயாரிப்பாளர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த தயாரிப்பாளர் இப்போ தான் பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்கிறாரு.
கிட்டத்தட்ட அது முடியும் பொழுது அந்த தகவலை நம்ம சொல்லலாம். பிக் பாஸ் கிட்டத்தட்ட வந்து 7 சீசனா வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ விஜய் சேதுபதி வந்து ஹோஸ்ட் பண்றாருன்னு அபிஷியலா வந்து சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சரத்குமார் பண்றாங்க, நிறைய கேரக்டர் சொல்லிருந்தாங்க, ஏன் சிம்பு கூட பண்றாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ விஜய் சேதுபதி, கமலஹாசன் இடத்துல விஜய் சேதுபதி வராரு. ஸோ அந்த நிகழ்ச்சி விறுவிறுப்பா இருக்குமா? இந்த கமலஹாசன் இடத்துல இன்னொருத்தர் நீங்க வச்சு பார்க்க முடியாது. ஏன்னா படத்துல எல்லாம் அது வேற, அது ஒரு பெரிய சாதனை. ஆனால் பிக் பாஸ்ல அவர் பண்ணது வந்து நிஜமாவே ஒரு சாதனை தான். ஏன்னா அந்த ஸ்பான்டேனியஸாக அவர் பேசுறது, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு கமெண்ட்டை தூக்கி போடுறது, இது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக அவர் பண்ணார். பல பேர் வந்து இந்த வாரம் முழுக்க பார்க்கலனா கூட இந்த சாட்டர்டே சண்டே மட்டும் உட்காந்து பார்க்குற அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து அவர் வெளியில் போனதுங்கிறது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் பிக்பாஸுக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல யாரை வச்சு பார்க்கறதுன்னு அவங்களுக்கே பெரிய குழப்பம் வந்துச்சு. அப்புறம் சிம்புலாம் வந்து அதுக்கு தாங்க மாட்டாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஓகே, ஏன்னா இடையில கூட அவர் வந்து ஹோஸ்ட் பண்ணாரு, பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு வராதுங்கிறது தெரியும். அப்புறம் சரத்குமார் ஏற்கனவே அவர் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கிறார், பட் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஒரு இப்போ ஒரு அந்த அந்த கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ கமல் வந்தாருன்னா அவங்கள அறியாமல் எழுந்திரிச்சு நிற்பாங்க. எஸ், அந்த மாதிரி ஒரு நபர் வந்து அங்கே இருக்கும். விஜய் சேதுபதிக்கு அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. சும்மா வேணா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு எந்திரிக்கலாம், பட் தன்னை எரியாமல் எந்திரிச்சு நிற்கிறதுங்கிறது தான் அதில் ப்ளஸ். எஸ், ஸோ அது வந்து விஜய் சேதுபதிக்கு வருமானு தெரில, பட் அவரை கமிட் பண்ணியிருக்காங்க. அவர் நிறைய பேசுகிறார், நிஜமாகவே வந்து ரொம்ப தத்துவார்த்தமாக பேசுவார். வாழ்க்கையினுடைய அந்த அடிப்படை பாடங்கள்லாம் அவர் பேசியிருக்காரு, நம்ம பார்த்துருக்கோம். அவர் ஓரளவுக்கு சூட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் அப்படியே போக போக தான் நம்ம அவர் நமக்குள்ள இதை பார்க்க பார்க்க பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வருவாருன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து விஜய் அவர்களோட கட்சி மாநாடு, அந்த மாநாட்டுக்கு வந்து இப்போ வரைக்குமே வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ என்ன தான் நடக்குது? இல்லை பர்மிஷன் கொடுக்குறாங்கன்னா எப்போவுமே ஒரு சில கேள்விகளை கேட்பாங்க. ஒரு நீங்கள் ஒரு அனுமதி கேட்டு போனீங்கன்னா அவங்க ஒரு 10 கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் அங்கே வச்சுருக்கீங்களா, போலீஸ்க்கு என்ன பண்ணியிருக்கீங்க, காவல் இது தீயணைப்பு துறைகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டீங்களா, ஆம்புலன்ஸ் இருக்கா, அப்புறம் அந்த கழிவறை வசதிகள், சமையல், இது எல்லாமே வந்து ஒரு ஒரு கேள்வியாக கேட்பாங்க. இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா பர்மிஷன் வந்துடும். எனக்கு தெரிஞ்சு பர்மிஷனை வந்து தடுப்பதற்கான சூழல் இருக்காது. ஏன்னா ஒரு கட்சியை ஆரம்பித்து மாநாடு கூட்டாமல் நீங்கள் அரசியலுக்குள்ளே வர முடியாது. எங்கே இருந்தாலும் என்றைக்கு இருந்தாலும் அவர் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தடுப்பீங்க? அப்போ கொடுத்து தானே ஆகணும். அவள் அதை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொடுத்தா அது இவங்களுக்கே பேக் ஃபயராக மாறும். அப்போ கேட்டால் கொடுத்துவோங்கிற மாதிரி தான் இருக்காங்க. மட்டும் முறையான சில கேள்விகள்லாம் இருக்குது, முறையான பதில்கள் வந்தால் கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போ என்னென்னா நிறைய ஆடியோ லான்ச் வந்து விஜய் அவர்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க சொன்ன, இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஒரு விஷயங்களே வந்து அந்த ஆடியோ லான்ச்சுக்கும் முறைப்படி இருந்தால் தான் அந்த ஆடியோ லான்ச்சே வந்து நம்மளால் நடத்த முடியும். ஸோ இந்த ஃபாலோஅப்லாம் அவங்க சொல்லாமல் கூட வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயமா தான் வந்து நான் கேட்குறேன். இப்போ மாநாடு வேற, ஆடியோ லான்ச் வேற. ஓகே, ஆடியோ லான்ச்சுங்கிறது ஒரு சொற்பமான கூட்டம். இப்போ நேரு ஸ்டேடியம் போகிறீங்கன்னா அங்கே ஏற்கனவே டாய்லெட் வசதிகள்லாம் இருக்கும். ஒரு ஒரு ஃபயர் இன்ஜின் சொல்லிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஒரு ஆம்புலன்ஸ் சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. பட் மாநாடுங்கிறது அப்படி கிடையாது. லட்சக்கணக்கானவர்கள் திரளுகிற ஒரு மைதானம். நீங்கள் அங்கே இனிமேல் தான் நீங்கள் டாய்லெட்டு கட்டணும், அது ஓடுவதற்கான நீங்கள் அடிப்படை வசதிகளை செய்யணும், அப்புறம் வந்து ஒரு உணவு கூடம் ஒன்று ரெடி பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் வந்து புகைப்படமாக காட்டணும் அல்லது சதுர மீட்டராக சொல்லணும். இத்தனை சதுர மீட்டரில் நாங்கள் இதை பண்ணுவோம், இத்தனை மீட்டரில் அதை பண்ணுவோம்லாம் நீங்கள் ஸ்கெட்சு போட்டு காமிக்கணும். அதெல்லாம் இவங்க கொடுத்தாங்களான்னு தெரியல. ஏன்னா பெரிய அரசியல் அனுபவம் இல்லாதவர்கள் தானே, ஆரம்பம் தானே இவங்களுக்கு. ஸோ இனிமேல் தான் கற்றுப்பாங்க, மெல்ல மெல்ல அதெல்லாம் போட்டு. இப்போ அடுத்த மாநாடு நடத்தும் போது நீங்கள் அவங்க கேட்காமலே எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான். ஆனால் உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓகே.